இருக்கிறான். எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷமா ஆகுது. எனக்கு 2 பசங்க ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. அவனுக்கு சும்மா சும்மா சளி பிரச்சனைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போனான் அவனுக்கு. அப்போ வந்து புகை வச்சு அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரியல. இப்போ மேற்கொண்டு அவனு வளர வளர அவனுக்கு சும்மா சாதாரணமாக நடந்தாலோ பசங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு சராசரியான பசங்க மாதிரி அவனுலால நடந்துக்க முடியல. இது போல் இருக்கிறப்ப அவனுக்கு மூச்சு திணறல் அதிகமாக ஆகிப்பட்டு பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, உங்கள் வீட்டு ஓரமாக ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்கா அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போது எங்கள் வீடு பக்கத்துமா ஏடி பாரி ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. அதனுடைய கழிவு வந்து எங்கள் வீடு ஓரமாக போய்கிட்டு இருக்குது. அதில் வந்து அதிகமாக ஆவி வரும், ஒரு மாதிரி சாராய வாசனை மாதிரி இருக்கும். அதை சுவாச இது பண்ணி ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கிறானுவோ அவனுவோ. இதை செக்கப்புக்காக நாங்கள் ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சோம். அது பிடிச்சி வச்சாலுமே அது வந்து வேப்பராகி போய்டும். சாதாரண தண்ணி மாதிரி மூடி வச்சாலுமே சாதாரண தண்ணி மாதிரியே இருக்குது. என் பசங்களுக்கு வந்து நைட்டில் சரியாக தூங்க முடில, மூச்சு திணறல் ஏற்படுது. எங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கும் வேறு இடமும் இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கும் போதிய வருமான வசதியும் கிடையாது. அதனால நாங்கள் அதிக தடவை ஏடி பேரையில் வந்து போராட்டம் பண்ணி பார்த்தோம், ரெக்வஸ்ட்டாக கேட்டு பார்த்துட்டோம். அவங்க போய் வரப்போ 1000 2000 வச்சு மருத்துவ செலவிடு பாருங்கள் அப்படின்ட்டு எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர, மற்றபடி மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கல. அப்படி போராட்டம் பண்ணி ஸ்டெப் எடுத்ததுனால மேலே ஸ்லாப்பு மாதிரி அத்தியாவசியத்துக்காக போட்டு விட்டாங்க. அதை மீறியும் எங்களுக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சு இப்போ நேற்று கூட ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் வந்தேன். நைட்டு போய் புகை வச்சுக்கிட்டு வந்து இப்போ காலையிலையும் புகை வைக்க இப்போ ஜிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறேன், கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ மருத்துவ செலவு அவங்ககிட்ட காசோ இதை எதிர்பார்க்கல. என் பசங்களுக்கு எதிர்காலத்துக்கு மருத்துவிட எங்களால் எதுவும் செய்ய முடியல. அவங்க ஏதாவது கடைசி வரைக்கும் என் பசங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணால் அது